அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்க அமைதியாக அமர்ந்திருக்கும் என்ற ரசிக பெருமக்களே, மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க் யூ. ஒரு சோடா குடிங்க. சோடாவா? எதுக்கு? ஜீரணிக்கல. ஜீரணிக்கலையா? என்னத்த தின்ன? செத்த நாயகையை தின்னு புட்டியா? இந்த கிட்ட வந்தாலே இந்த நாத்த நாருது. இந்த எடுத்து ஓடி போயிரு. சரிங்க, ஓடி. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே. இருட்டு நீ சார், நீங்க மளிகை கடைக்கு வேலைக்கு வர்றீங்க, என்ன கலெக்டர் உத்தியோகம் பாக்குறீங்க நினைச்சீங்களா? அது வந்தேன். என்ன வந்தேன் வந்தேன்? சந்தைக்கு போன தெரியுமில்ல? அப்புறம் என்ன லேட்டா வர்ற? நீங்க தானே உலகம் போவீங்க. என்ன நாங்க தானே நோக்க தானே கூட கூட பேசிட்டு இருக்க? பணம் கம்மியா இருக்கே. பொண்ணாத்தா, சந்தைக்கு போகணும், ஒரு 500 ரூபாய் பணம் கைமாத்தா கொடு. என்கிட்ட 700 ரூபா? அதானே, உங்ககிட்ட போய் நான் கேட்டேன் பாரு, நீ என்னைக்கு கைமாத்து கொடுத்துருக்க? நீ கைமாத்துற விவகாரமே வேறையாச்சு. வாயா. என்ன அக்கா, கோழி குழம்பு வச்சிருக்கா? நீ சாப்பிடணும்னு சொன்னே சொல்லவே இல்லையே. சாப்பிடலாம் வா. ஐயோ, போன வாரம் கோழி குழம்பு வச்சிருந்தாங்க, நான் சாப்பிடவே இல்லை, வந்து பாத்துக்கிட்டே இருந்தேன். என்ன நீ வரல? கோழி சரியா வேகல, அதுக்குண்டான ஒரு ஆயுதம் இருக்கு. அதை வர்ற வர்ற மோந்தா பாக்குறீ, சீக்கிரம் வாங்கண்ண. வர்ற இருடி, இந்த பாரு உலக்க வாசனை வருது பாரு. எப்பத்தே வந்தீங்க? அடியே வாடி வாஜாதி, அத்தை வந்திருக்கீங்க. மொட்டாட்டி சுடலமான் கோயிலுக்கு நானும் ஜோதி சாமி கும்பிட போயிருக்கோன்னு சொல்லு. வேற ஏதாவது உழவி கொடுக்க? சும்மா புதுசா வந்த பொண்ணு முறைச்சு முறைச்சு பாக்க அந்த பக்கம் திரும்பிடா. மூஞ்சி மோகர கட்டியும் பாரு. வா, பிடிச்ச மாமா, பிடிச்ச. அவனை பாக்காத, இரு இருங்க. வெறும் வேட போக கூடாது. இந்தாங்க விளக்க மாதிரி சாத்துங்க. போற போய் சாப்பிடு. நான் வரேன். ஏறு. அக்கம் பக்கம் பார்க்காதே, ஆளை கண்டு மிரளாதே, இடுப்பை இடுப்பை ஓடிக்காதே, ஏண்டல் பாறை பிடிக்காதே. நான் நல்லா கத்து தர்றேன். ரைட்ல ஓடிச்சுக்க, லெப்ட்ல ஓடிச்சுக்க, அப்படியே ஸ்ட்ரைட்டா போ. எதிரில யாரு வந்தாலும் கண்டுக்காத. போ, பின்னால் சாஞ்சுக்க. அப்படிதான் ஓட்டே ஓட்டே. மாமா தான் எனக்கு சைக்கிள் ஓட்ட கத்து தர சொன்னா. வீட்டுக்கு வாயா, வீட்டுக்கு வாயா, ராத்திரி கொஞ்சம் கவனிச்சுக்கிற. எத்தனை நாளைக்கு நீ சிங்கிளாவே ஓட்டிட்டு இருக்கிறது? இன்னைக்காவது டபுள்ஸ் போலாம்னு நினைச்சு அதுக்குள்ள வந்து இன்னைக்கு டபுள்ஸ் போக விட்டீங்க. நாளைக்கு உங்க ஆத்தாலையும் ஏத்தி வச்சு ட்ரிபிள்ஸ் போவாரு. பின்னாலே ஓடி வந்துடா. மாமா காபி. ஜோதி, காபி நீ எடுத்து வந்தியா? காபி இருக்கட்டு, உக்கர் உக்கர் இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் எதுக்கு இடத்த அடிச்சு? இதெல்லாம் நமக்கு தேவையா? நீ உக்கர் ஜோதி, உக்கர் ஜோதி. மாசி மாசம் ஆளான பொண்ணு இந்த மாமே உனக்கு தானே. பூவோடு தேனாக ஓ, மாசி மாசம் ஆளான பொண்ணு. ஓடி போயிரு, ஓடி போயிரு, ஓடி போயிரு. டேய், என்னடா அண்ணி நோண்டின்ட்டு? நான் விளையாட்டு கூப்பிட்டேன். என் சம்சாரத்து கொடுத்தா நீ விளையாடுவியா? இல்லண்ணே, நீங்க மட்டும் விளையாடுறீங்களே. விளையாட்டா? இந்த பார் தம்பி, நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு பிடிக்கல தம்பி. சிவகோயிலுக்கு முன்னால ஒரு நந்தி, என் கடைக்கு முன்னால ஒரு பண்ணியா? இல்ல நான் கேக்குறேன். நீ இங்க இருக்கிற வரைக்கும் ஒண்ணும் நடக்காது. இந்த 3000 ரூபாய் பணம் இருக்கு, போய் வண்டி கட்டிட்டு போய் சந்தையில மளிகை ஜாமான் போட்டு வா. எப்போ நீங்க தானே போவீங்க?
ஏ இப்ப நீ போக மாட்டியா டேய் போடா தேங்காயில அடிச்சு போடா போடா ஒளிஞ்சாம்பா ஜோதே ஜோதே பாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே பாசி மாசம் ஆளான பொண்ணு மாமே உனக்கு தானே என்னங்க எதுக்கு கூப்பிட்டீங்க உங்க வீட்ல இருக்கிற டெல்லி எறும்பு பால் எவ்வளவு கறக்குதுன்னாங்க நான் போய் சொல்லிட்டு வந்துறேன் எவ்வளவு நாளைக்கு தான் இந்த ஆள்கிட்ட நம்ம திட்டு வாங்குறது இனிமே நம்ம திட்டு வாங்க கூடாது இதே ரூபாய வச்சு நாம முதலாளி ஆயிட்டா வீட்டுல ஒக்கா ஒண்ணு இருந்ததே எப்படி இருக்கு நல்லா இருக்குங்க கல்யாணம் ஆயிடுச்சா உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா ஆயிடுச்சுங்க உனக்கு ஆகி போச்சா சரி போ விஸ்வாசமா நீங்க ஓடி விளையாடு பாப்பா குழந்தையை வையாதே பாப்பா சார் யார் பிரம்மாத்தி இங்க என்ன வந்த ஆத்துக்கு போ இன்னைக்கு ஆத்துக்கு போனங்க குளத்திலே போயிட்டேன் நான் அந்த ஆத்த சொல்லடா என்னது குருதச்சினங்க மளிகை கடையில விளைஞ்சாலும் எனக்கு மனசு ரொம்ப தாராளங்க கணக்கு சொல்லி கொடுத்தீங்கன்னா நான் ஒரு தனியா கடை வச்சிருவேன் கணக்கா உனக்கா மறக்காம வாங்கிக்கங்க உங்க பொண்டாட்டி பிடிச்ச ஐட்டங்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன் என்னது பாட்டில் தேனுங்க ஞாயிற்றுக்கிழமை தேன் வாங்குவோம் இல்ல இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்களுக்கு ஃப்ரீ உனக்கு நான் சொல்லி கொடுக்க முடியாது பாட்டன் மட்டும் சொன்னீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்து உங்க வீட்டுக்கு முன்னாடி வோ வோன்னு நாய் மாதிரி குழப்பேன் சம்மதமா கணக்கு தானே நான் சொல்லிட்டு உனக்கு சிச்சு கிட்டி உட்காச்சுக்கா ஞாயிற்றுக்கிழமை வந்துட மாட்டியா மாலை முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா எங்க எங்கடா போன என்ன உதப்பியா ஒண்ணுக்கு போனேன் என்ன கேட்காம ஏன்டா ஒண்ணுக்கு போனேன் இத்தனை வருஷமா யாரையும் கேட்காம தான் சார் போனேன் இத்தனை வருஷம் எப்படி எனக்கு அதை பத்தி கவலை இல்ல உனக்கு அடிக்கணும் ஆசை இருக்குல்ல குரு பக்தி இருக்குல்ல அதனால இன்னையில இருந்து என்ன கேட்காம நீ ஒண்ணுக்கு போக கூடாது புரிஞ்சுதோ வா வா ஐயோ மண்டையன் மளிகை கடை ஒரிஜினல் அப்ப இவ்வளவு நாள் நான் என்ன டூப்ளிகேட்டா வியாபாரம் பண்ணேன் உனக்கு ரொம்ப தினா விட்டுறான் மூணே நோட்ட திருப்பி திருப்பி என்னாதரா கிழிஞ்சு போயிரும் மாமா காபி சாப்பிடுங்க மாமா காபியா கொடு கொடு போன வாரம் வரைக்கும் காபி சாப்பிடுங்க மாமான்னு என்கிட்ட கேட்டுட்டு இருந்தா இந்த வாரம் அவனா காசு இல்லன்னு கச்சி மாறிட்டாளே ஜோதி தம்பி இன்னைக்கு ராத்திரி என்ன குழம்பு வைக்கட்டும் குடல் குழம்பு வைக்கட்டுமா இல்ல ஈரல் வறுத்து வைக்கட்டுமா இல்ல தலக்கறி வைக்கட்டுமா தலக்கறிய வைங்க சரிங்க தலக்கறி குழம்பா மகளை எப்படி நீ கொல்லப்புறம் வரத்தான் போற ஒரே அடி உன் தலை எடுத்து நான் குழம்பு வச்சிடறேன் ஒவ்வொரு வீட்லயும் மச்சினாலதான் பிரச்சனை ஆகும் என் வீட்டுல மாமியாரால பிரச்சனை ஆகி போச்சுடா ஏ பையா என்ன மாறாளி ஏய்
முதலாளி தொழிலாளர் வேறுபாடு இருக்கக்கூடாது. எதுலையுமே சோசியலிசம் வேணும்டா. மத்த மடைய மாதிரி தொழிலாளிய பார்த்து நான் ஏன் திட்ட மாட்டேன். புரியுதா? போ. டேய், அடுத்தவங்க காசுல எப்பவுமே சோசியலிசம் பேசாதீங்கடா. அவங்க காசுல சோசியலிசம் பேசுங்கடா. ஏய் பையா, முந்திரி திராட்சைன்னு எது வேணாலும் அள்ளி தின்னு வேலைக்காரன் தின்னது போகத்தான் வெளியில விக்கிறோம்னு கொள்ளு எவ்வளவு வேணாம். யாரு எதை பேசுறதுன்னு நாட்டுல வியவஸ்தை இல்லாம போச்சுடா. கடையில என்ன இருக்கு? கடை மட்டும்தான் இருக்குது. நாமகட்டி இருக்கா? எது நாமகட்டி? நாமகட்டி நாமகட்டி சிக்னல். நாமத்தோட வெடிய காத்தால வந்து நின்னு நின்னு என் கடையவே நாஸ்தி பண்ணிட்டு இப்ப நாம கட்டி இருக்க. நான் கேக்குறேன், நீ நெத்தி இருந்தா தான நாமம் போடுவேன். உனக்கு நெத்தியே இல்லாம பண்ணிடுறேன். எங்க போனாலும் நான் விட மாட்டேன்டா. அப்பா மகனே வளைஞ்சு போனாலும் விட மாட்டேன். இந்த பக்கம் வந்த உரிச்சு உப்பு கண்ணம் போட்டுருவேன்.